மகாபாரதத்தின் அனுசாசன பர்வத்தில் 149வது அத்தியாயத்தில் பீஷ்ம பிதாமகரால் யுதிஷ்டிரனுக்கு உபதேசிக்கப்பட்ட விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை கோடி பிரம்மாண்டங்களை இயக்கும் நாயகியாக போற்றும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமும் சகஸ்ரநாமங்களில் முதன்மையானவை. நவீன வானியலால் எட்ட முடிந்த 45.7 பில்லியன் ஒளி ஆண்டுக்குள் சூரிய மண்டலம் போன்ற பல கோடி நட்சத்திர மண்டலங்களை உள்ளடக்கிய மில்கிவே கேலக்சி போன்ற பல கோடி கேலக்சிகள் இயங்கி வருவதையே 1000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்திற்கு நாயகி என ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை போற்றியுள்ளார்கள். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி என்னும் சக்தியால் இயக்கப்படும் இத்தகைய பிரம்மாண்டத்தின் ஒரு கேலக்சிக்குள் ஒரு சிறு சூரிய மண்டலத்தில் மிக சிறிய பூகோளத்தில் நுண்ணிய பகுதியில் வாழும் தன்னை மையமாக கொண்டு எண்ணி வாழும் மனித சமுதாயத்திற்கு உண்மையை உணர்த்தவே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவ முனிவர் அகஸ்தியர் மூலமாக உலகிற்கு உபதேசித்தார். 8 வாக்தேவதைகளான வசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜயனி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி மூலம் அமைக்கப்பட்டு பிரம்மாண்ட புராணத்தில் ஹயக்ரீவரால் அகஸ்தியருக்கு வழங்கப்பட்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பல தலைமுறைகளை தாண்டி இன்றும் பல லட்சம் பக்தர்களை உய்வித்து வருகிறது. பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு சுவாமிஜியின்கள் பணியாற்றி அனுபவம் பெற்ற தொண்டர்களின் அமைப்பான அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை சென்றடையாத மக்களுக்கு போதிக்கும் திருப்பணியை ஆற்றி வருகிறது. சார்வரி ஆண்டு பங்குனி மாதம் துவங்கி ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி அன்று அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் கோயம்பேடு அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற அனைவரையும் இணைத்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் ஸ்ரீசக்கரம் அமைத்து குங்கும அர்ச்சனையுடன் நடந்து வருகிறது. இந்த பிரம்மாண்டத்தின் அனைத்து இயக்கங்களையும் இயக்கும் சக்தியை ஸ்ரீ மாதா என்று வணங்கி துவங்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம மந்திரத்தின் வடிவமான எந்திரமாக திகழ்வது ஸ்ரீ சக்கரம். கீழ் நோக்கி 5 முக்கோணங்களும் மேல் நோக்கி 4 முக்கோணங்களும் சேர்ந்து 9 கோணங்களை உள்ளடக்கிய ஸ்ரீ சக்கரத்தை அமைத்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையை சுத்தமான குங்குமத்தால் அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் நடத்தி வருகிறது. நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மங்கள்யே சிவே. வணக்கம்.